ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தல்லுமாலா அப்படின்ற ஒரு மலையாள படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் மட்டுமே கிடையாது, இன்னும் சில லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவோட எண்ணில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த தல்லுமாலா படத்தோடைய ரிவ்யூக்கு போயிடலாம். தல்லுமாலா, இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டொவினோ தாமஸ், கல்யாணி பிரியதர்ஷன், செம்பன் வினோத் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. காலித் ரகுமான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த படம் ஒரு ஆக்ஷன் காமெடி படமா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இந்த கதையோட தொடக்கத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு வெட்டிங்ல வந்து சில பல தகராறு எல்லாம் வந்து ஏற்படுது. சோ அந்த ஒரு தகராறு வந்து எதுனால நடக்குது அப்படின்றதுக்கான பிளாஷ்பேக் வந்து போறாங்க. சோ இந்த ஒரு பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து யாரு, ஹீரோயின் வந்து யாரு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்க, இவங்களோட கல்யாணத்துல நடக்கக்கூடிய இந்த தகராறுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து யாரு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் லீனியரா இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த படத்துடைய கதையே வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். சோ எங்கெங்கயோ போவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, மெயின் பிளாட்டுக்கு சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் ஓகே, இந்த படம் வந்து டோட்டலாவே நான் லீனியர்ல தான் வந்து கொண்டு போயிருக்காங்க, நாமளா தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்றாங்க, பட் அது வந்து உண்மைதான். சோ டோட்டலாவே இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் தான். படத்தோட மேக்கிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரெண்டா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் மிக முக்கியமா படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மிரட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சோ மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வரும் அது, அதுக்கப்புறம் ஒரு காருக்குள்ளேயே வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வரும் அது, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து ஒரு லென்த்தியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அதுவும் நல்லா இருக்கும். சோ இந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எப்படிதான் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பாக்குறதுக்கே வந்து ரொம்பவே வியப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கான கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், இந்த ஸ்டண்ட்டை வந்து எப்படியெல்லாம் இவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க அதாகட்டும் ரொம்பவே வியக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தரமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்துல எல்லாரோட காஸ்டியூம்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்பவே ஃபங்கியா வந்து இருக்கும். ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைல வந்து எல்லாரோட காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. சோ ஒரு நார்மலான படத்தை பாக்குறதுக்கும் இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீல் பாக்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே படத்துடைய கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒரு தகராறு வந்து பண்ணுவாங்க. சோ அது பாக்குறதுக்கு கொஞ்சம் சில்லியா இருந்தாலும் ஓகே, இந்த படம் ஃபுல்லாமே அப்படிதான் போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க மாட்டோம். படத்துல நடிச்ச டொவினோ தாமஸ் ஆகட்டும், கல்யாண பிரியதர்ஷன் ஆகட்டும், அப்புறம் மத்த சில கேரக்டர்ஸ், ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், இவங்க எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க எதுக்காக பாக்குறீங்களோ இல்லையோ, படத்துல வரக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸுக்காகவே தாராளமா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் தமிழ் டப்பிங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அந்த டார்க் காமெடி வந்து நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பிங்ல, பட் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்குலாம் இந்த படத்துல வந்து காமெடி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, தமிழ் டப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ஸே வந்து சரியா செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சு. அன்றாட நம்ம கேட்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதை ஒரு பிஜிஎம்மா வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் இந்த படம் வந்து பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு வழக்கமான ஒரு ஃபார்மேட்ல படங்கள் பார்த்து போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, தாராளமா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்துடைய கண்டென்ட் வந்து பெருசா இல்ல அப்படின்னாலும் படத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்கிங்காகவே இந்த படத்தை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மிக முக்கியமா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்க அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.